கண்ணியத்திற்குரிய எல்லாம் பள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹுவிடத்தில் நம்முடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும், பாதுகாவலாக இருந்தாலும், பாவ மன்னிப்பாக இருந்தாலும், ஒரு அடியான் அதை மனப்பூர்வமாக உணர்ந்து கேட்கிற பொழுது அதை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். சமீபத்திலே அனைத்து வாட்ஸ்அப் பேஸ்புக் குடும்பங்களிலே எந்த நேரத்தில் திறந்து பார்த்தாலும் எட்டி பார்க்கிற ஒரே ஒரு செய்தி, பர்மா மியான்மரில் ரோஹிங்கியாவில் உள்ள அந்த முஸ்லிம்கள், அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுவதும் விரட்டி அடிக்கப்படுவதும், குழந்தைகள் குத்துயிரும் கொலையுயிருமாக விழுவதும், பலரையும் எரித்து அல்லது கொலை செய்து கட்டி வைக்கப்பட்ட சடலங்களை போன்றும் பலதரப்பட்ட வீடியோக்கள் புதுசும் பலசுமாக கலந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நடப்பில் அது இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம், பர்மா மியான்மரில் உள்ள அந்த பௌத்தர்கள் கிட்டத்தட்ட 800,000 ரோஹிங்கியா முஸ்லிம்களை இந்த பர்மாவில், இந்த மியான்மரில் சேர்த்துக் கொள்ள மறுக்கிறார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடாது, வெளியேறுங்க விரட்டுறாங்க. வங்காளதேசம் மியான்மர் தான் இணைஞ்ச ரெண்டு நாடுகள். இந்த வங்காளதேசத்தில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டி உள்ள இருக்கிற அந்த நாட்டில் இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதே வங்காளதேசத்தில் கிட்டத்தட்ட 16,31,00,000 சொச்சம் இருக்கிற மக்கள் தொகையில 900,000 புத்தர்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள். ஒன்னு வங்காளதேசம் என்ன சொல்லியிருக்கணும், உன்னால ஓ நாட்டில் என்னுடைய முஸ்லீம் சமுதாய மக்கள், இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இந்த மியான்மரில் வாழ இயலாது என்றால், பௌத்த நாடுதானே, ஒரு சின்ன பூச்சியை கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனிதர்களை எல்லாம் சாகடிக்கிறவன் தானே, உன்னால அந்த 800,000 பேருக்கு அரவணைப்பும் அடைக்கலம் கொடுக்க இயலாது என்றால், அந்த 800,000 பேரை நீ ஏன்ட்ட கொடுத்துரு, ஏன் நாட்டில் 900,000 பௌத்தர்கள் அவரை நீ எடுத்துக்க அப்படின்னு இவன் சொல்லணும். இவன் சவால் விட்டான்னா அந்த மியான்மர் அரசு 900,000 பௌத்தர்கள் நாடு கடந்து வந்தால் அவர்களை ஏற்கிறதுக்கு ஒரு செலவு இருக்கிறது, அந்த நாட்டில் அவர்களை இழப்பதற்கு ஒரு செலவு இருக்கிறது என்று பயப்படுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தடாலடியான நடவடிக்கையும் எடுக்கப்படல, இது ஐநாவும் கண்டுக்கல, பல முஸ்லீம் நாடுகளும் இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கையில் எடுக்காத ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தினால, இதையெல்லாம் விட அத்தனைக்கும் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்விடத்தில் இருக்கிற பாதுகாவல் தான் நாம் கேட்டிருக்கிற பார்த்திருக்கிற பல்வேறு அசம்பாவிதத்தை தாண்டி நடக்கவிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு சம்பவங்களுக்கும் பாதுகாவலன் அல்லாஹ்வாக இருப்பதால் அவனிடத்திலேயே இது குறித்த ஒரு முறையீட்டை நாம் செய்வோமையானால், அல்லாஹ்விடத்தில் இந்த சமுதாயத்திற்கான பாதுகாவலை கேட்போமையானால், படைத்த இறைவன் அப்பாவிகளை பாதுகாத்து முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக நசுக்கப்படுபவர்களை அந்த கயவர்களிடமிருந்து மீட்டெடுத்து இந்த கயவர்களுக்கு தக்க பாடம் புகட்டக்கூடிய வல்லனாக இருக்கின்றான். அதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் அதிகம் துவா செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.